நாங்கள் தான் முதலில் வந்தோம், அதனால் எங்கள் வேட்புமனுவை தான் வாங்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் எங்களிடம்தான் டோக்கன் இருக்கிறது, அதனால் எங்கள் வேட்புமனுவை தான் வாங்க வேண்டும் என்று அமைச்சர் சேகர்பாபுவும் மல்லு கட்டியதால் தேர்தல் அலுவலகம் கலவரமானது. வட சென்னை தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் ஒரே நேரத்தில் தேர்தல் அலுவலகம் வந்தனர். திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியுடன் அமைச்சர் சேகர்பாபுவும் மேயர் பிரியா ஆகியோர் உள்ளே வந்தனர். அதே நேரம் அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோவுடன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளே வந்தார். இந்நிலையில் உள்ளே வந்த இருவருமே தங்களுடைய வேட்புமனுவை தான் முதலில் வாங்க வேண்டும் என்று தேர்தல் அலுவலரிடம் கோரிக்கை வைக்க குழம்பி போன அதிகாரி இரண்டு வேட்பு மனுக்களையுமே வாங்காமல் அவர்களை சமாதானம் செய்ய முயற்சி செய்தார். ஆனால் இருவருமே தங்கள் வேட்புமனுவை தான் முதலில் வாங்க வேண்டும் என்பதில் உறுதியாக சண்டை போட்டதால் அங்கே வாக்குவாதம் நிலவியது. இந்நிலையில் உண்மையில் என்னதான் நடந்தது என்று விசாரிக்கையில் சேகர்பாபு தரப்பினர் முதலிலேயே டோக்கன் எடுத்துள்ளனர். ஆனால் தேர்தல் நடத்தும் அலுவலரின் அறைக்கு ஜெயக்குமாரின் தரப்பினர் முதலில் வந்துள்ளனர். இதுதான் இரண்டு தரப்பினரிடையே சண்டை ஏற்படுவதற்கான காரணமாக அமைந்துள்ளது. இந்நிலையில் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து போன தேர்தல் அலுவலர் தொடர்ந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் இந்த பஞ்சாயத்து பல மணி நேரமாக நடைபெற்றுக் கொண்டே இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீங்க மாட்டாங்க.
வெரி குட் ஜட்மெண்ட். ஏண்ணா Thank you.